உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவல் நிலவுலாவிய நிர்மலி வேணியல் அலகில் ஜோதியல் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் அலகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படியே வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். சிவம்சார் செல்வர்களுக்கு சிறியனது பணிவுநிறை வணக்கங்கள். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்றெல்லாம் நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியும் வலியுறுத்தியும் தம் சந்ததியினரை பேணிக்காக்கும் முகத்தான் சிவன்னுரை கோயில்களாம் பாடல் பெற்ற தலங்களை தங்கள் கண்ணெனக் காத்து வந்தனர். அதனாற்றான் 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் இன்று நாம் தலைநிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு அவை தலைநிமிர்ந்து நிற்கின்றன. கோயில் இல்லாத ஊரும் ஊரல்ல, அது அடவிகாடு என்பதை தம் தாண்டகத்திலே பதிவு செய்தவர் நம் பாகீசர் பெருமான். அவருடைய திருவிருத்தத்துக்கு எதிராக ஒரு கருத்தும் இல்லை. அவருடைய இசைக்கு நேர் அவரது நேரிசையே. அவருடைய குறுந்தொகையில் விரியும் பெருந்தொகைதான் எவ்வளவு! அவருடைய தாண்டகத்தை தாண்டி ஒரு பண் இல்லை. நீரில்லா நகர்பாள், நீரில்லா நெற்றிப்பாள், அதுபோல் பல தளிகள் இல்லா பாரும் பாழ்தானே. ஆன்மா சென்று லயிக்கும் இடமே ஆலயம். அந்த ஆலயமே இறைவன். ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே என்றது சிவஞான போதம். அவ்வரணை வலம் வந்து வணங்கவே இப்பிறவி என்பதை அருளாளர்கள் அனைவரும் அறுதியிட்டு கூறியிருக்கின்றனர். திரு அங்கமாலையில் அப்பர் பெருமான் அழகுபட கூறுவார். கரைகண்டன் உரைகோயில் கோலகோபுர கோகர்ணம் சூழா கால்களார் பயனின் என்று வினவுவார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின், இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ. எண்ணற்ற கோயில்களை நம் முன்னோர் படைத்தனர். அவற்றை நம் மூவர் முதலிகள் பாடி வைத்தனர். பாடி வைத்த அவற்றை நாம் தேடிச் சென்று அரண் திருந்தடி ஏத்த வேண்டுமல்லவா? நம்மை மூடிய வினைகளை நாம் மறுக்க வேண்டுமல்லவா? அங்கனம் இக்கோயில்களையெல்லாம் நாம் சென்று தொழுவதன் மூலம் இந்த கோயில்கள் நிலை பெறும், சைவம் நிலை பெறும். ஒருகால பூஜைக்கு கூட இயங்கும் சில கோயில்களும், ஒருவேளை உணவுக்கு கூட இயங்கும் சில குருக்கள்களும் பலன் பெறுவர் என்பதில் ஐயமில்லை. நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா, மித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு என்ற அப்பர் வாக்கிற்கு இணங்க அனுதினமும் திருக்கோயில் சென்று ஐந்தெழுத்தை ஓதி வழிபடுவோமானால் நம் கிளை கிடைக்கும், நல்வழி பிறக்கும், நம் வாழ்வும் சிறக்கும். இதற்கெனவே நம்மை காத்து அருள் பாலிக்க காத்திருக்கும் நம் தேவார திருத்தலங்கள் அனைத்தையும் சென்று வழிபட்டு உய்வோமாக. அந்த வகையில் இப்பொழுது ஒரு தலத்தை பற்றி விரிவாக நெய்வேலி திருமதி வி ராஜேஸ்வரி அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். அவரை தொடர்ந்து அந்த தலத்தின் பாடல் ஒன்றை நெய்வேலி தேவார இசைக்கலைமணி தெய்வ தமிழிசை செல்வர் சிவத்திரு சிவ ராஜபதி ஓதுவார் அவர்கள் பாடுவார்கள்.
குறைவிலா இறைநலம் சூழ எல்லாம் வல்ல எம்பெருமானை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருவாரூர் சோழ நாட்டு தென்கரை தலங்களுள் 87வது தலம். மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள தலம். பஞ்சபூத தலங்களுள் இது பிருத்வி, அதாவது மண் தலம். இதனை பூங்கோயில் என்றும் அழைப்பர். பிறக்க முக்தி தரும் தலம் இது. அடியார்களின் பெருமையை விளக்கும் திருத்தொண்ட தொகையை சுந்தரர் பாடி அருளிய தலம். முசுகுந்தன் ஆட்சி செய்த தலம். திருமகள் ராமர் மன்மதன் வழிபட்ட தலம். மனுநீதி தலம். சோமாசி மாறநாயனாரின் வேள்வியில் கலந்து கொண்டு அவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்ட இறைவர் இத்தலத்து இறைவரே. கமலாலய தீர்த்த குளம் மிக பெரியது. 5 வேலி பரப்புடையது. ஒரு வேலி என்பது 6.17 ஏக்கர். ஒரு ஏக்கர் என்பது 43,560 சதுர அடி. இந்த கணக்குப்படி கமலாலய தீர்த்த குளம் 13,43,826 சதுர அடி பரப்பளவை கொண்டது என்பதை அறியலாம். இறைவன் வன்மீக நாதர் புற்றிடம் கொண்டார். இறைவி கமலாம்பிகை அல்லியங்கோதை நீலோத்பலாம்பாள். தலமரம் பாதிரி. தீர்த்தம் கமலாலயம். கமலாலய திருக்குளம் 64 கட்டங்களை கொண்டது. திருவாரூர் கோயில் 5 வேலி. குளம் 5 வேலி. ஓடை 5 வேலி. 5 பிரகாரங்கள். அம்பிகை தவக்கோலத்தில் காட்சி தருகிறாள். தியாகராஜர் சந்நிதியில் தியாகேசர் ரத்தன சிம்மாசனத்தில் 2 வாட்படை விளங்க காட்சி அளிக்கிறார். தியாகேசர் சந்நிதியில் தேர் வடிவில் ஒரு விளக்கு உள்ளது. இங்குள்ள பஞ்சமுக வாத்தியம் சிறப்பானது. தேவாசிரியம் எனப்படும் ஆயிரங்கால் மண்டபம் இங்குள்ளது. சுந்தரர் பொருட்டு இறைவன் பறவை நாச்சியாரிடம் அவரது ஊடலை தீர்ப்பதற்காக 2 முறை இத்தலத்து வீதியில் நடந்தார் என்பது வரலாறு. விரண்மிண்ட சந்நிதி உள்ளது. சிவனடியார்களை வணங்காது சென்ற சுந்தரரை கண்டு வெகுண்டவர் விரண்மிண்டர். அதனால் சுந்தரனும் புறகு இறைவனும் புறகு என்று சொன்னவர். இந்த செய்தியை சொல்லி சுந்தரரும் இறைவனிடத்தில் முறையிட அடியார்களை பாடச் சொல்லி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியும் எடுத்து கொடுத்தார். திருத்தொண்ட தொகை பிறந்த தலம் இதுவே. பங்குனியில் பெருவிழா. கமலாலயக்கரையின் வடகரையில் திருவாவடுதுறை ஆதீனமும் தெற்கு வீதியில் தர்மயாதீன ராஜன் கட்டளை மடமும் உள்ளன. சோழர்கால கல்வெட்டுகள் 65 உள்ளன. மூவர் பாடல் பெற்ற தலம். சம்பந்தர் 5 பதிகமும் அப்பர் 21 பதிகமும் சுந்தரர் 8 பதிகமும் பாடியுள்ளனர். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மீளா அடிமை ஓமக்கே ஆளாய் பிறரை
திருச்சிற்றம்பலம்.